Hey, hello guys, welcome back to the channel. இப்போ எதை பத்தி பார்க்க போறோம்னா அக்டோபர் மந்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நேத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா கிரிப்டோ மார்க்கெட் ஃபுல்லாவே ஒரு க்ரீன்னே சொல்லலாம். அதுவும் எல்லா காயின்ஸும் பார்த்தீங்கன்னா சரியான பம்பு, அதுவும் பிட்காயினே வந்து கிட்டத்தட்ட 10% கிட்ட பம்பு, எல்லா ஆல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா +10 +15, ஸோ அந்த மாதிரி பயங்கரமாக பம்ப் ஆகிட்டு வருது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் புல் ரன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ புல் ரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ செப்டம்பர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சரியான ஒரு அடினே சொல்லலாம். ஸோ இது எல்லாத்தையும் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய மார்க்கெட் பேஸ் அப்புறம் கிரிப்டோ பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். பிட்காயின் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 43,000-44,000 அப்படியே வந்து சடனாக பார்த்தீங்கன்னா $48,000 அப்படியே ஒரே நாளில் ஒரு $4,000 வந்து பயங்கரமாக பம்ப் ஆச்சு. ஸோ அதுக்கு முக்கியமான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ் நியூஸ்னு கூட சொல்லலாம். ஏன்னா அது வந்து ஒரு சாதாரண நியூஸ் இல்லை. ஏன்னா எல்லாரும் வந்து ஃபெட்டு கிட்டேருந்து ஒரு பேட் நியூஸ் தான் வரும்னு எதிர்பார்த்தாங்க. பட் அவங்க வந்து அது மாதிரிலாம் நாங்கள் வந்து பேன்லாம் பண்ணவே மாட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. ஸோ அந்த நியூஸ்க்கு அப்புறம்லேருந்தே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா வந்து மேலே வந்து பம்ப் ஆக ஆரம்பிச்சுது. அண்ட் பிட்காயினும் பார்த்தீங்கன்னா சரியாக ஏறிட்டே வந்தது. ஸோ நீங்கள் பார்க்கலாம், நான் வந்து 4 hours கேண்டில் தான் வச்சிருக்கேன். ஸோ எல்லா கேண்டிலுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு க்ரீன்னே சொல்லலாம். ஸோ சூன் வந்து ஒரு 2-3 days பிட்காயின் ஒரு $50,000 போறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா வந்து ஒரே நாள்லயே ஒரு $4,000 அசால்ட்டா வந்தது. இன்னும் வந்து $50,000 போறதுக்கு இன்னும் வந்து ஒரு $2,000 தான். ஸோ ஈஸியா வந்து போயிடும். ஸோ அதே மாதிரி ஆல் காயின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சம ஒரு பம்ப்னே சொல்லலாம். ஈவன் வந்து மேட்டிக்காக இருக்கட்டும், சொலனாலாம் பார்த்தீங்கன்னா 15%, மேட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா 10%, டாட் வந்து 11%, அதேமாதிரி ஐசிபி. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து இப்போ தான் மேலே ஏறிட்டு வருது. ஸோ முன்னாடி யாராவது இப்போ டிப் ஆச்சு பார்த்தீங்களா ரீசெண்டாக இந்த சைனா ஃபட் நியூஸில், அப்போ யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா இப்போ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கும். ஸோ வி செயின்லாம் பார்த்தீங்கன்னா 25% வந்து பம்ப் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6-7 ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருந்தது கிரிப்டோ மார்க்கெட் கிராஷ். அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சடனாக $0.11 கிட்ட வந்து ட்ரேட் ஆச்சு. ஸோ அதேமாரி ஸ்மால் காயின்ஸும் பார்த்தீங்கன்னா செம்ம ஒரு பம்ப்னே சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு ஹாட்டாக இருக்கட்டும், டென்ட்டாக இருக்கட்டும், பிடிடி, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 12% 11% பம்ப். ஸோ இது வந்து புல்லிஷான ஒரு மந்த்னு கூட சொல்லலாம் அக்டோபர். எல்லா வருஷமும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் வந்து பேடாக தான் அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால் இந்த அக்டோபர் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இந்த அக்டோபர் வந்து ஃபுல்லாகவே வந்து இது மேலே ஒரு புல் ரன்னாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த இயர் எண்ட் வந்து பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு $1,00,000 வந்து போகும் அப்படின்னு தான் வந்து எல்லாரும் ப்ரிடிக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் வந்து ஏதாவது ஒரு நல்ல நியூஸாக வந்துட்டு இருந்தது ஒரு 2 நாளில். அதில் பெரிய நியூஸ் அந்த யூஎஸ், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈரான்லேயும் வந்து இந்த மைனிங் வந்து பேன் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எலான் மஸ்க் வந்து கிரிப்டோவை யாராலையும் அழிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. தென் எல் சாலிடாரில் இந்த வால்கானை வச்சு பார்த்தீங்கன்னா மைன் பண்ணிட்டு இருக்காங்க பிட்காயினை. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊரோட பிரசிடென்ட் வந்து அக்கௌண்ட் பேலன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேமெண்ட் கம்ப்ளீட் எவ்வளோ பிடிசி, ஸோ அதே மாதிரி வந்து மைன் பெண்டிங் வந்து எவ்வளோ பிடிசி வந்து மைன் ஆயிருக்கு, டோட்டலாக எவ்வளோ பிடிசி, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ மாதிரி ஒன்று போட்டிருப்பாரு. ஸோ வி ஆர் ஸ்டில் டெஸ்டிங் அண்ட் இன்ஸ்டாலிங் பட் திஸ் இஸ் அஃபிஷியல் த ஃபர்ஸ்ட் பிட்காயின் மைனிங் ஃப்ரம் த வால்கானோ அப்படின்னு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை, ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான்ட் வச்சு, ஸோ அதில் வச்சு பார்த்தீங்கன்னா மைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருக்கு ஹோல் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் அண்ட் ட்விட்டரு. அப்புறம் வந்து எல்லா பெரிய நியூஸ் சேனல் லைக் சிஎன்பிசி வந்து எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா செம்ம ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா சிஎன்பிசி கூட போஸ்ட் பண்ணியிருப்பாங்க, இந்த எல் சலடாரில் வால்கானோ வச்சு பார்த்தீங்கன்னா பிட்காயினை வந்து மைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாராவது என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இப்போ யாரும் என்ட்ரி எடுக்காதீங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பம்ப் ஆகிட்டு இருக்கு. ஸோ மேபி வந்து ஒரு 1-2 days வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஆகும், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கலாம். பம்பில் மட்டும் தயவு செய்து எப்பயுமே என்ட்ரி எடுக்காதீங்க. எப்பயுமே வந்து க்ரீனாக இருக்கப்ப வந்து செல் பண்ண மட்டுமே நினைங்க, ரெட்டாக இருக்கப்ப வந்து அப்படியே அதேமாரி பை பண்ண நினைங்க. ஸோ இந்த அக்டோபர் மந்த் பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல மாசமாக இருக்கலாம். ஸோ அது வந்து சைனா மாதிரி ஒரு அது சைனாலேருந்து நிறைய ஃபட் நியூஸ் வந்துட்டு தான் இருக்கும், ஒரு பெரிய ஃபட் நியூஸாக எதுவும் வரக்கூடாது. ஆல்ரெடி வராத ஃபட் நியூஸே இல்லை, முக்காவாசி நியூஸ் வந்துச்சு அதேமாதிரி வருஷ கணக்கில் வந்துட்டு தான் இருக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பிட்காயின்ன்றது அதெல்லாம் தாண்டி போய்கிட்டு தான் இருக்கும். என்ன ஒன்று அந்த மாதிரி நியூஸ் வந்தால் கொஞ்சம் பொறுமையாக போவோம். ஸோ பல வருஷமாக பார்த்தது இது ஒன்றும் புதுசு இல்லை. ஸோ அதனால் அதை அப்படியே விடுங்க. என்னதான் இருந்தாலும் பிட்காயின் என்னதான் ஃபட் நியூஸ் வந்தாலும் இயர்லி பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து சரியாக பெர்ஃபார்ம் பண்ணும், எல்லா வருஷமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எந்த காயின் வாங்கி வச்சிருந்தாலும் அப்படியே ஜஸ்ட் ஹோல்ட் மட்டுமே பண்ணுங்கள். இயர்ஸில் ஹோல்ட் பண்ணிங்கன்னா பயங்கரமான ஒரு ரிட்டர்ன்ஸோடு உங்களுக்கு ப்ராஃபிட் தரும். ஸோ இன்னும் இந்த இயர் வந்து முடியறதுக்கு 2 மாதம் தான் இருக்குது. அந்த 2 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மாறலாம். இப்போ இருக்க பிட்காயின் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டபுளாக கூட ஆகலாம். ஏன்னா கிரிப்டோவில் வந்து எனி திங் வந்து பாசிபிள் தான். ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணியே பார்க்கலாம், ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த புல் ரன் பற்றி வந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.